குஜராத் மாநிலம் கெவாடியாவில் சாலைகள் தோறும் இளஞ்சிவப்பு பட்டாம்பூச்சிகளாய் சுற்றித் திரியும் பழங்குடியின பெண்களின் பிங்க் ஆட்டோக்கள் பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். ஒற்றை குறிக்கோளை இலக்காக கொண்டு அமலாகும் எந்த ஒரு விஷயமும் பெரிய அளவில் பேசப்படுவதுமில்லை, பெரும்பாலானோருக்கு அது பயன் தருவதுமில்லை. ஆனால் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை அப்படி அல்ல. உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவின் பெருமையை தூக்கி நிறுத்துவது மட்டுமல்லாமல் மாநில சுற்றுலாத்துறைக்கு வருவாய் ஈட்டி தருவது மட்டுமல்லாமல் கெவாடியா பகுதி மலைவாழ் மக்களுக்கு பல்வேறு வகைகளில் தொழில்களை ஏற்படுத்தியும் உள்ளது. சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை எப்போது திறக்கப்பட்டதோ அப்போதே கெவாடியா மலைவாழ் பழங்குடியின மக்களின் வாழ்க்கைக்கான கதவுகளும் திறக்கப்பட்டு விட்டது எனலாம். அவற்றில் ஒன்றுதான் இந்த பிங்க் ஆட்டோ. உலகிலேயே மிகப்பெரிய சிலையான பட்டேல் சிலையை காண வரும் சுற்றுலா பயணிகளை அவர்கள் தங்கியிருக்கும் விடுதிகளில் இருந்து சிலைகளை காண அழைத்து வருவதும் பின்னர் மீண்டும் விடுதிகளுக்கு கொண்டு சென்று விடுவதும் தான் இந்த பிங்க் ஆட்டோக்களின் வேலை. இந்த ஆட்டோவில் யார் வேண்டுமானாலும் பயணிக்கலாம். ஆனால் ஓட்டுநராக பணிபுரிவதற்கு கட்டுப்பாடு உள்ளது. அந்த பணி முழுக்க முழுக்க பழங்குடியின பெண்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த ஆட்டோக்கள் பழங்குடியின பெண்களுக்கு ஆரம்பத்தில் எந்த ஒரு தொகையும் பெறப்படாமல் வழங்கப்படுகிறது. பின்னர் அப்பெண்கள் மாதம் மாதம் தங்களுக்கு கிடைக்கும் வருவாயில் ஒரு பகுதியை இஎம்ஐ முறையில் செலுத்தி ஆட்டோக்களை தங்களுக்கே சொந்தமாக்கிக் கொள்கின்றனர். இந்த தொழில் குறித்து நமது செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பழங்குடியின பெண்கள் நாள் 1க்கு 1000 ரூபாய் முதல் 1400 ரூபாய் வரை வருமானம் கிடைப்பதாகவும் தங்களின் வாழ்வாதாரம் மேம்பட இத்தகைய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் நெகிழ்ச்சியுடன் கூறினர். இவ்வகை ஆட்டோக்கள் மின்சாரத்தால் இயங்குவதால் இயற்கைக்கோ பிற உயிர்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதில்லை. இதுவரை விறகொடிப்பதும் வீட்டுக்குள் முடங்கி கிடப்பதுமாயிருந்த பழங்குடியின பெண்கள் தற்போது மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்தி கொடுத்துள்ள இந்த சுய வேலை வாய்ப்பு திட்டத்தால் சாலைகள் தோறும் சிறகடித்து பறப்பது இந்தியாவின் அதிவேக வளர்ச்சியை அடிக்கோலிட்டு காட்டும் நிகழ்வு என்றே சொல்ல வேண்டும். பொதிகை செய்திகளுக்காக குஜராத்திலிருந்து செய்தியாளர் TN பிரபு.